எங்கள் அன்பான கனேடிய தமிழ் உறவுகளே, ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு, அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று கனேடிய பாராளுமன்ற வளாகத்திலே கனடாவுடைய பிரதான மூன்று கட்சியினுடைய கூட்டு அனுசரணையுடன் சமீபத்திலே ஜெனிவாவிலே திரையிடப்பட்டு உலகமெங்கும் வெகுவாக பேசப்பட்ட சேனல் போவினுடைய விவரணப்படமான இலங்கையினுடைய தண்டிக்கப்படாத போர்க்குற்றங்கள் காட்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக காட்சிக்கு வர இருக்கின்றது. கனடாவுடைய மூன்று பெரிய பாராளுமன்ற கட்சிகளான கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த பேட்ரிக் பிரவுன் அவர்கள், லிபரல் கட்சியைச் சேர்ந்த ஜூடி ஸ்க்ரோ அவர்கள், என்டிபி கட்சியைச் சேர்ந்த பேராசிரியர் ப்ரொஃபஸர் கிரிக் ஸ்காட் அவர்கள் மூவரும் சேர்ந்து கூட்டு அனுசரணையுடன் தங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதை காண்பிப்பதற்கான இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள். கனடிய தமிழர் பேரவை ஏற்கனவே எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தொடர்பு கொண்டு, செனட்டர்களையும் தொடர்பு கொண்டு இந்த விவரண திரைப்படத்தை பாருங்கள் என்று கேட்டிருக்கின்றது. எங்கள் அன்பான உறவுகளே, உங்கள் கரங்களிலும் இந்த பொறுப்பு இருக்கின்றது. உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை, செனட்டர்களையும் நீங்கள் அழைத்து அவர்களையும் இந்த விவரண திரைப்படத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்வதன் மூலம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் வலி சேர்ப்பீர்கள் என்று நாங்கள் திடமாக நம்புகின்றோம். மீண்டும் ஒருமுறை உங்களை கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்களே. இலங்கையிலே நடைபெற்ற அந்த தண்டிக்கப்படாத போர்க்குற்றங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால், கனேடிய மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாக கனடா மாத்திரமல்ல உலகமெங்கும் இதை சென்றடைய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்க்க வைப்பதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு உங்கள் கரங்களிலே வந்திருக்கின்றது. கனேடிய கட்சிகள் கூட்டாக சேர்ந்து இந்த வீடியோ காட்சியை திரையிடுகின்றார்கள். ஆகவே உங்கள் அழைப்பின் மூலம் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் செனட்டர்களையும் இதை பார்வைக்கு நீங்கள் வகை செய்யுங்கள்.